எல்லாருக்கும் ஹாய். இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோம்னா, மதுரையிலேருந்து சென்னைக்கு போயிட்டுருக்கோம். தம்பிக்கு குழந்தை பிறந்துருச்சு, அதனால் பார்க்கலான்னு சொல்லிட்டு வெளில நந்துருச்சு கிளம்பலாம் நினச்சோம். ஆனால் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு, 4:30 கிளம்பியிருக்கோம். இப்போ நம்ம வைகை ரிவரை கிராஸ் பண்ணி போயிட்டுருக்கோம். ரொம்ப நாளாக தண்ணி இல்லாமல் இருந்துச்சு. இப்போ நிறைய இடத்துல மழை பெஞ்சதுனால தண்ணி இங்கே ஓப்பன் பண்ணி விட்டுருக்காங்க. என் ஹஸ்பண்ட் ஆஃபீஸ்க்கு போகிற வழியில் இந்த மல்லிகையில் தான் நான் டீ குடிப்பேன்னு சொன்னாங்க. அவங்களால காஃபி டீ இல்லாமல் இருக்க முடியாது. ஒரு காஃபியை சாப்பிட்டு ஒரு வடையையும் சாப்பிட்டுட்டு கிளம்பியாச்சு. ஹைவேஸில் என்டர் ஆயாச்சு. ரொம்ப நாள் கழித்து ஒரு லாங் டிரைவ் போயிட்டுருக்கோம். ஒரு போட் தெரியுது. இன்னும் சென்னைக்கு 4:45 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. ரொம்ப நாள் கழித்து சன்னை பார்க்குற மாதிரி இருக்குது. நம்ம வீட்டுக்குள்ளேயே இருக்கமா, அதனால் சூரியனை பார்க்க முடியல ஜாஸ்தி. அதுவும் இன்றைக்கி வெள்ளனா எழுந்திரிச்சதுனால நல்லா கொஞ்சம் ஹாப்பியாக இருக்குது. ரெண்டு பக்கம் நேச்சரை பார்த்துக்கிட்டே கிராஸ் பண்ணுறது கொஞ்சம் நல்லா இருக்குது. லாஸ்ட் டைம் வந்து ட்ரெயினில் தான் போனோம், வளகாப்பு வச்சுருந்த டைமில். இப்போ வந்து சரி, ட்ரெயின்லலாம் டிக்கெட்டே இல்லை, அதனால் கார்லேயே கிளம்பியாச்சு. நம்ம இப்போ காவேரி ஆறுக்கு வந்துட்டோம். பரவாயில்ல, திருச்சிக்கு 6:30 என்டர் ஆயாச்சு. பரவாயில்ல, தண்ணி இருக்குது. என் ஹஸ்பண்டுக்கு டிரைவிங்னால் ரொம்ப பிடிக்கும். என்ன, அப்பப்போ காஃபி டீயை உள்ளே தள்ளிகிட்டே இருக்கணும். அது உள்ளே போயிட்டே இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக எவ்வளோ நேரம் வேணால் டிரைவ் பண்ணிகிட்டே இருப்பார். நம்ம இப்போ கொள்ளிடம் ரிவர் வந்தாச்சு. இருக்கிறது இதுவும் கொஞ்சம் பெரிய ரிவர் இல்லை. பாப்பா எப்போவுமே ஏறினோடனே தூங்கிடுவா, வண்டியில் ஏறினோடனையும். இன்றைக்கி என்னன்னு தெரியல, முழிச்சிக்கிட்டே வர்றா. காலையில் இந்த உடுப்பி ரெஸ்டாரண்ட்டில் பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சுட்டு கிளம்பியாச்சு. தென்பண்ணை ரிவரும் வந்துருச்சு, ஆனால் இங்கே தண்ணியே காணோம். சாட்டர்டே சண்டே பாப்பாவுக்கு லீவுன்றனால அப்படியே கிளம்பியாச்சு. கொஞ்சம் பச்சை பசையில் சுற்றி இருக்கிறத பார்த்தா தான் மனசுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நம்ம இப்போ செங்கல்பட்டு என்டர் ஆயாச்சு. மதுராந்தகம் ஏரியும் வந்துருச்சு. கொஞ்சம் தள்ளி ரைட் சைடில் ஒரு வண்டி இடிச்சிருந்துச்சு, ஆனால் உள்ளே இருந்த எல்லோரும் சேஃப் தான், அதனால் அப்படியே கிராஸ் பண்ணி வந்தாச்சு. லாஸ்ட் டைம் தேஜஸ் ட்ரெயினில் தான் புக் பண்ணி வந்திருந்தோம். கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு, ட்ராவலிங் டயர்டும் இல்லாமல் தான் இருந்துச்சு. சென்னை வந்தனே டிராஃபிக் ஆரம்பிச்சிருச்சு, அதெல்லாம் கிளியர் பண்ணி போய் பாப்பாவை பார்த்துட்டு பார்த்தோன்னே நமக்கு என்ன வேலை, அடுத்து இந்த வெட்டிங் பிரியாணி போயாச்சு சாப்பிட்றதுக்கு. உள்ள அட்மாஸ்ஃபியர் எல்லாம் நல்லா இருந்துச்சு. நம்ம கல்யாண பந்தி ஸ்டைலில் சாப்பாடு பரிமாறினாங்க. மட்டன் பிரியாணி தான் ஆர்டர் பண்ணியிருந்தோம். மட்டன் பிரியாணி கூட லெக் பீஸு, பிரெட் அல்வா, தயிர் பச்சடி, கத்திரிக்காய் கொச்சு எல்லாம் வச்சுருந்தாங்க. கடைசியாக ஸ்வீட் பீடாவோட குல்ஃபியும் கொடுத்துருந்தாங்க. உள்ள கோலி சோடாவும் இருந்துச்சு, வேணும்னா தனியாக பே பண்ணி வாங்கிக்கிற மாதிரி இருக்கும். மட்டன் பிரியாணி தான் வாங்கியிருந்தோம். 399 ப்ளஸ் டேக்ஸ் போட்டிருந்தாங்க. ஒரு பிளேட் மட்டன் பிரியாணி கொடுத்துருவாங்க, அதுக்கப்புறம் அன்லிமிட்டெட் குஸ்கா தான் கொடுப்பாங்க. அது எவ்வளோ வேணால் நம்ம வாங்கி சாப்பிட்டுக்கலாம். டேஸ்ட் நல்லா தான் இருந்துச்சு, ஒர்த்து தான். அப்படியே சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு போயாச்சு. பாய், நாளைக்கு பார்க்கலாம்.